தற்போது ஒரு அண்மை செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசின் மூன்று வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து தனது கருத்துக்களை பதிவு செய்ய தொலைபேசி வாயிலாக நான் மேலேணுகிறார் விவசாயி ஐயாக்கன் அவர்கள். வணக்கம் ஐயா. பல மாதங்களா விவசாயிகள் கோரிக்கைக்கு செவிசாய்க்காத இந்த மத்திய அரசு இவ்வளவு நாட்களுக்கு அப்புறம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு, இதுக்கு என்ன காரணமா பார்க்கப்படுது? ஐயா, டெல்லியில வந்து இன்னும் ஏழு நாள் போச்சுன்னா ஒரு வருஷம் முடியுது விவசாயி போறாங்க. நாங்க திருச்சியில 39 நாளா உண்ணாவிரதம் இருக்கோம். 60 நாளா வீட்டுக்கு அவளை வச்சுட்டாங்க. 50 நாளா எங்களை வீட்டுக்கு அவளை வச்சு பண்ணாங்க ஜனநாயக நாட்டுல. ஆனா நூற்றுக்கணக்கான விவசாயிகள் செத்த பிறகு அந்த விட்ரா பண்ணாரு, இல்ல விட்ரா பண்ணிருக்காரு. இருந்தாலும் நாங்க அவரை பாராட்டுறோம், விட்ரா பண்றத வந்து பாராட்டுறோம். ஏன்னா இன்னும் நாளைக்கு விட்ரா பண்ணா வச்சிருந்து இன்னும் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் சாவாம பல உயிர்களை காப்பாற்றியதற்காக மோடி ஐயாவுக்கு நன்றி. ஆனா இந்த மூணு வேளாண் சட்டம் கொண்டு வந்தது எதுக்குன்னா, இரண்டு மடங்கு லாபம் தரும் விலையை கொடுக்காம இருக்கதான் கொடுத்தாங்க. இந்த இரண்டு மடங்கு லாபம் தரும் விலையை எங்களுக்கு கொடுக்கணும். இந்த கோதாவரி காவிரி நீக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுக்கு நிதி ஒதுக்கணும். அதனால இன்றைக்கு மோடி ஐயாவுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டால் கூட இதெல்லாம் அவர் நிறைவேற்றி விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதனாலதான் 39 நாளா போராட்டம் நடத்தணும் திருச்சியில உண்ணாவிரதம். இன்னைக்கு உண்ணாவிரதத்தை இன்னையோட முடிக்கிறோம். ஐயா, என்னதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தாலும் கிட்டத்தட்ட பல விவசாயிகள் தங்களுடைய உயிரை மாச்சிருக்கிறாங்க, இதுக்கு யார் காரணமா பார்க்கப்படுது? இதுக்கெல்லாம் வந்து அப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னா சார், இப்ப நாங்க சொன்னோம், இப்ப இந்தியாவில வந்து 130 கோடி மக்கள் இருக்காங்க. அதுல 90 கோடி பேர் விவசாயி, 88 கோடி பேர் இந்து விவசாயிகள். இந்த வேளாண் தட்டு நீ வாபஸ் வாங்கலன்னா இந்த 88 கோடி இந்து விவசாயிகளும் அடுத்தது ஓட்டு போட மாட்டாங்க உங்களுக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை உண்டாக்காதீர்கள் என்று நாங்க எல்லாம் 39 நாளா போராட்டம் எடுத்துருக்கோம். இப்ப இந்த வித்ரா பண்றதே வர எலெக்ஷன் இருக்கு, நாலஞ்சு எலெக்ஷன் இருக்கு, பை எலெக்ஷன் வருது. அதெல்லாம் ஒரு கருத்தில் கொண்டுதான் இருக்கலாமே எண்ணம். இருந்தாலும் வித்ரா பண்ணதான் நாங்க பாராட்டுறது எங்க கடமை இல்லையா? விவசாயிக்கு பெரிய வாழ்வு கிடைச்சிருக்குல்ல, இல்லாட்டி என்ன ஆயிரும், கார்பரேட் கம்பெனி வரும், அந்த மரபணு மாற்றப்பட்ட விதையை கொடுப்பான், இந்த விதையை சாவடி பண்ண சொல்லுவான். அந்த சாவடி பண்ணி கொடுத்தா பயிரெல்லாம் பையன்லாம் ஆண் கலந்துவான், பொம்பெல்லாம் கருத்தரிக்க மாட்டாங்க, இளைஞர் சமுதாயம் அழிஞ்சிரும். அந்த அழியாம இப்ப வந்து வித்ரா பண்றது நாங்க வரவேற்கிறோம். ஐயா, இந்த ஒரு முடிவுக்கு வரக்கூடிய மாநில சட்டமன்ற தேர்தல்கள் தான் காரணம், அதனால தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பரவலா பேசப்படுது, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா, அது ஒரு காரணம், இந்துக்கு ஓட்டு வேணும்ல, இந்து ஓட்டு வேணுமா ஆனாமா அவருக்கு? இன்னைக்கு வந்து 90 கோடி விவசாயி இந்தியாவில, 88 கோடி இந்துக்கள் தானே, அதுல அவங்க ஓட்டு வேணும்ல, அதுக்காக தான் வித்ரா பண்ணிருக்காரு. வித்ரா பண்ணாலும் எங்களுக்கு பயன் தானே, நன்மை தானே? கண்டிப்பா ஐயா, நீண்ட நாள் விவசாயிகள் போராட்டத்திற்கு இது கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்கப்படுது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய தகவலை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு ஐயாக்கன்.